ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கல்பத்தரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் வீடியோ தான். ஆனா இந்த நவராத்திரி ஸ்பெஷல் கொலு நான் உங்களுக்கு காமிக்க போறது இல்ல. கொலுல நாங்க கொலு இந்த நவராத்திரியில இந்த 3 days நாங்க என்ன நல்லா லூட்டி அடிச்சோம், என்ன நல்லா பண்ணோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஃபுல் வீடியோவும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாண்டியா ஆடணும்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டிக் இல்லாம எப்படிங்க, அதனால தான் ஸ்டிக்குக்கு நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பேக்கில் இருக்கிற அந்த ஸ்டிக்கை தான் நாங்கள் எடுத்து எல்லா ஸ்டிக்குக்குமே வந்து ஈவனாக கலர் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. தாண்டியா ஆடணும்னா ப்ராக்டிஸ் தேவை இல்லையா? இதுதாங்க ஃபர்ஸ்ட் டே ப்ராக்டிஸ். அக்காங்கெல்லாம் ஆடுறத பார்த்துட்டு எங்கள் குட்டி முதுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகி உள்ளார போந்து அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அக்காங்களும் அவனுக்கு கிருஷ்ணா மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு முன்னாடி நிற்க வைக்கலாம்க்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாகவே அழகாகவே இருந்தது. இந்த ஈவெண்ட்டை நாங்கள் 2 days ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ட்ராயிங் காம்படிஷன். குழந்தைங்கள்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து எனக்கே இருந்தது அவங்க வரைகிறத பார்க்கும்போது. எப்படா கம்ப்ளீட் பண்ணுவாங்க, என்னென்ன வரைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கப்போ போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். குழந்தைங்களுக்கே இருக்கிற அந்த க்யூட்னஸ், லைக் ஒரு எக்ஸாம் ஆகட்டும் இல்லை அதர் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், அதை மட்டுமே பண்ணாமல் அது வந்து அதை பற்றி அது ரிலேட்டடாக பேசுகிறது இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி எதையாவது நம்ம வந்து அதை கொடு இதை கொடு பென்சில் கொடு இரேசர் கொடுன்னு சொல்லிட்டு வாங்குறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய ஸ்கூல் டேஸ் மெமரிஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இதை பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த மாதிரி மெமரிஸ் வரும்னு நான் வந்து 100% சொல்லுவேன். இதில் எங்கள் குட்டி முது பார்த்தீங்கன்னா அவனுடைய பங்குக்கு அவனும் கூட கொஞ்சம் க்யூட்டாக என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனோட ரைம்ஸ் பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தது அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் என்னடா இது இந்த அக்காங்க இந்த அண்ணாலாம் என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக அவங்களோடதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஈவன் டுடே செகண்ட் ஆஃப் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். இவ்வளோ க்யூட்டாக வந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா கடவுளுடைய அவதார் ஏதாவது எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வந்துட்டு ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி வந்து ரொம்ப லேக் ஆஃப் டைமிங்கிறதுனால அது பண்ண முடியல. ஸோ இவங்களே இவங்களுக்கு கொடுத்த அந்த ஷார்ட் டைமில் இவங்க வந்துட்டு ஒரு ட்ராமா மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்காங்கள்லாம் வந்து பாட்டு பாடினாங்க சாங்ஸ். அதுக்கப்புறம் வந்து ரிஹர்சல் பண்ண டான்ஸ் நாங்கள் எங்களுக்காக ஒரு தடவை ஆடி காமிச்சாங்க. இப்போ ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. ஸோ தாண்டியால் நம்ம கிளியராக பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் டேக்கு வந்தாச்சுங்க. இந்த ஃபைனல் டேயில் நான் சொன்ன மாதிரி தாண்டியாக தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேக்ரவுண்ட் நம்ம செட் பண்ணணும் இல்லையா. நான் பேக்ட்ராப்க்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு சாரியை நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம குழந்தைங்க பெயிண்ட் பண்ணியிருந்தேன். அந்த ட்ராயிங்கை தான் வந்து பேஸ் பண்ணியிருந்தேன் பேக்ட்ராப்க்கு. ரொம்பவே அழகாக இருந்தது. அதை மட்டும் பண்ணால் எப்படிங்க, குழந்தைங்க அவங்க பண்ண ட்ராயிங் எப்படி பண்ணாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுவும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பாருங்க, ஏன்னா இங்கே பின்னாடி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால ரொம்ப நாய்ஸியான சவுண்ட் இருந்தது. வாங்க இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம் ஃபாலோட் பை டான்ஸையும் பார்த்துட்டு வந்துடலாம். Because the scenery it's in the ocean or lake is not there, but in for example like in Mangalore and in Goa like that they all huts and the boats are there, so that's I got. Nice. This Taj Mahal is found in Agra, built by Shahjahan in memories of Mumtaz. Now I draw this because this is very nice scenery to see. Wow. Good evening everyone, and happy Dasara. This I have done because like for Dasara we keep gods. And start.
எங்கள் கிட்ஸுடைய டான்ஸ் பர்ஃபாமென்ஸ் பார்த்தீங்களா, ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது இல்லையா? சில ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன், இதையும் பாருங்கள். I would like to take this opportunity to thank each one of the kids and parents. Why? Because in the situation la avanga kulangala enna nambi anamichadukum at the same time na enna panna porengiradha theriyama na sonnada appadiye execute panna inda kids ku periya 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 thanks ga. இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கிஃப்ட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம். குழந்தைங்களாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணதாக சொன்னாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது, ஆஷா நீ இந்த வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ண நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்று வரைக்கும் பாய். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய சிஸ்டர் வீட்டு குழுதாங்க. அதில் என்னோடய நீஸ் அழகாக ஒரு க்யூட்டாக ஒரு பாட்டு பாடியிருப்பா, அதை நான் இதில் அட்டாச் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் அட்டாச் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.